நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு நடுத்தர குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் காதலிச்சி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க இப்போது கணவன் மனைவிக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடையில ரொம்ப கடுமையான சண்டை வாக்குவாதம் வந்து பார்த்திங்கன்னா தினம் ஏற்படுது காதலிச்சி திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் நீ எல்லாம் என்னத்துக்கு ஆக போகிற ஒரு வேலைக்கு லாய்க்கில்லாமல் தான் இருக்கிறத விட நீ வந்து ஒளிஞ்சு போயிடலாம் எங்கேயோ போய் ஒளிஞ்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் வந்து ஆவேசமாக திட்டிட்டு ஆஃபீஸுக்கு வந்து போயிடுறாரு இப்போது இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணவங்க தான் ஆனால் ஏன் சண்டை அடிக்கடி வருது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எது வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அன்பு பாசம் எல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி துளி கூட இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க மாமியா விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அந்த மனக்குழப்பத்தில் தான் இப்படி அவரை பேச வைக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நடக்க போகிற விபரீதத்தை வந்து அவரால் புரியாமல் அவர் இங்கேருந்து வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டார் இப்போது அங்கே போய்ட்டு அவருடைய வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்கார் வேலையும் முடிஞ்சிடுது ஆஃபீஸ்லேருந்து இருந்து நேராக வீட்டுக்கு வராரு க சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தெருவில் இருக்கிற பிள்ளைங்கள வந்து பார்த்திங்கன்னா வாசல்கிட்ட உட்காந்துக்கிட்டு மண்ணை கொட்டி விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க வாசல் பூரா மண் அதோடு மட்டும் இல்லை வீட்டு கதவு திறந்துருக்குது வீட்டில் இருக்கிற நாய் கூண்டு காலியாக கிடக்குது அதே மாதிரி ரொம்ப தவச்சி போயிடுறாப்புல என்னடா அது நம்ம வீட்டுக்கு வரும்போது வீடு பறக்க திறந்து கிடக்குது நாய்க்குண்டு திறந்து கிடக்குது பிள்ளைங்க எல்லாம் மண்ணை குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட வந்து உள்ளே போகிறாப்பில எப்பயும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமும் இருக்குது அவருக்கு ரொம்ப கலவர நடந்த நடந்ததுக்கான அறிகுறி மாதிரி வந்து அவர் கண்ணில் தென்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து அதே மாதிரி உள்ளே போன உடனே பயங்கர சத்தத்தோட கார்ட்டூன் நிகழ்ச்சி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அது டிவி கூட ஆஃப் பண்ணவே இல்லை கார்ட்டூன் நிகழ்ச்சி இருக்குது யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டிவிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு கீழே வந்து தள்ளிக்கிட்டுருக்குது தள்ளிவிட்டு கீழே வந்து இருக்குது இப்போ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மேட்டை போட்டிருப்பாங்க அந்த மேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சுருண்டு ஒழுங்காக இல்லாமல் வந்து கிடக்குது எல்லா ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பொம்மையாக வந்து கிடக்குதுங்க எல்லா துணிமணி எல்லாத்தையும் வந்து இறச்சி கிடக்குதுங்க இவருக்கு அப்படியே மனசு பக்கு பக்குங்குது நாம வேறே பின்னாடியே திட்டுட்டு ஆஃபீஸுக்கு போனோம் என்னாச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காப்புல அப்படியே போய் கிச்சன் உள்ளே எட்டி பார்க்குறாப்புல எட்டி பார்த்தா சாமான் கழுவுற தொட்டியில் பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க எதுவுமே வந்து கழுவவே இல்லை அதே மாதிரி இந்த காலில் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சமாக சிந்தியும் கிடக்குது ஃப்ரிட்ஜை வந்து திறக்கிறப்பில் அங்கே அலங்கோலமாக கிடக்குது ஃப்ரிட்ஜு அதுக்கு மேலே நான் நாய்க்கான சாப்பாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தரையில் சிந்தி இருக்குது மேஜிக் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று கிடக்குது அதே மாதிரி பின்னாடி கதவுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் மேடு வந்து இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து நடந்திருக்கிற மாதிரி வந்து தெரியுது இப்போ அடுத்து ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஆப்ப ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள் மனசை வந்து சொல்லுது ஏன்னா அவர் எப்பயுமே சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரியான காட்சிகள் இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்குமேச்சே இன்றைக்கி ஏதோ வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயமாகவே இருக்குது கணவருக்கு வந்து ரொம்ப படபடப்பாகவே இருக்குது அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டு ஹாலை ஒட்டி இருந்த குளிரலை இந்த குளிரலைக்குள்ளே வந்து நுழையிறப்பில் அங்கே திரும்பி அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது அங்கேயும் வந்து அதிர்ச்சியான காட்சிகள் என்னென்னா உள்ளே வந்து தண்ணி வந்து தொடர்ன்னு ஓடிக்கிட்டே இருக்குது yeah <laughs> தண்ணி சுட்டி சுட்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் போது அதை ஆஃப் பண்ண கூடவே இல்லை ரொம்ப சத்தம் வந்து அந்த இடத்துல திகிலாக இருக்குது பாத்ரூம் உள்ள தொடங்கும் போது இவருக்கு பயம் வந்துருச்சு அங்கேருந்து வெளியில் வந்து கதவை தாண்டி தண்ணி குட்டையை வந்து பார்க்குறாரு அங்கேயும் தண்ணி தேங்கி கிடக்குது ஈரத்துண்டெல்லாம் வந்து தண்ணியில் ஊறி போய் சோப்பு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது விளையாட்டு பொம்மை வந்து குளிராலையில் முள்ளாக வந்து செதறி கிடக்குதுங்க அங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மயில் கணக்கில் நீளமான டாய்லெட்டு பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறச்சி ஒரு ஓரமாக வந்து கிடக்குது கண்ணை கண்ணாடி பதி சோத்தில் வந்து பதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த மூஞ்சி பார்க்குறதுக்கு ஷேவிங் பண்ணுறதுக்கு அது ஃபுல்லாக வந்து இந்த டூத் பேஸ்ட்டாக வந்து பிதிக்கி அதில் கிடக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு என்னடா என்னடாது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே எதுவுமே சரியில்லாட்டுக்கு அப்போ நம்ம மனைவிக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காரு அப்போ அந்த டாய்லெட் விட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல வந்து கேட்குது அப்படியே பயமாக பயத்தோட திடுக்குன்னா ஆயிடுச்சு யாரா அப்படின்னு சொல்லிட்டு மகனா வந்து பார்க்குறாப்புல மகன் வந்து பேஸ்ட்டு பிதிக்கி விளாண்டுக்கிட்டு இருக்கப்பான் அந்த அதை பார்த்த உடனே அவசரமாக அவனை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு உனக்கு ஒன்று அவளியாப்பா ஒன்று அவளியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணூல் தண்ணி தாரையாக ஊற்றுது இப்போ பண்டாட்டிக்கு ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிட்டு இங்கே வந்து பொண்டாட்டி வந்து தேர்றாரு அப்போ பெட்ரூம் உள்ளே போய் பார்க்கும்போது அவசர அவசரமாக கதவை திறகுறாரு உள்ள முதுக்கு முதுகுக்கு வந்து தலையாணி கொடுத்துட்டு ஒய்யாரமாக வந்து உக்காந்துருக்காங்க அவங்க மனைவி எதுவுமே ஆகலை ஏதோ ஒரு புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அவங்க மனைவியை பார்த்து சொல்கிறாரு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது எப்பயுமே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆச்சரியத்தோடு வந்து கேட்குறாப்புல இப்போது மனைவி வந்து சிரிக்கிறாங்க நீங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் அப்படி என்ன தான் வெட்டி முறிச்சியோன்னு சொல்லி கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி டெய்லியும் வந்து கேட்டீங்க அப்படின்னா நான் வெட்டி முறிச்சது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிக்கணும் தான் இன்றைக்கி நான் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே உக்காந்துருந்தேன் நான் ஒருத்தி இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்கள்ல இந்த வேலையை தான் நான் டெய்லியும் வெட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்துக்கான வந்து சொல்கிறாங்க மனைவிக்கு அந்த கணவனுக்கு அப்போ தான் புரிய வருது மனைவின்ற ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அந்த வீடு வீடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தினம் மனைவி என்னை வந்து அவன் வந்து திட்டணும் என்ன தான் வெட்டி முறிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து மனைவி ஒருத்தி இல்லை அப்படின்னா அந்த வீடு எந்த கோலமாக ஆகும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த மனைவி அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பிள்ளைங்க விளாண்டுட்டுருக்குது அதுவே அந்த வீட்டில் பராமரிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இங்கேலாம் விளாடாதீங்க சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள தெருவில் போய் விளாட சொல்லியிருப்பாங்க அதோட வீட்டில் இருக்கிற பொம்மைங்களாம் இறஞ்சி கிடக்காது டிவியும் ஆஃப் பண்ணியிருக்கோம் இந்த மேட்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுருப்பாங்க ஊட்ட கூட்டி சுத்தமாக வச்சுருந்துருப்பாங்க பொம்மைங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்கும் டாய்லெட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் கிழிச்சி கிடக்காது டிவி தானால் ஓடிக்கிட்டு இருக்காரு அதேமாரி பாப்பு பாத்ரூமில் தண்ணி திறந்து கிடக்காது பேஸ்ட்டை பிதுக்கி பையன் விளாண்டுருக்க மாட்டான் இவ்வளோ வேலையும் வந்து மனைவி தான் ஒரு ஆளாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே புரியாமல் கணவன் வந்து டெய்லியும் அவங்க மனைவி பார்த்து என்ன தான் கிழிக்கிறியோ கிழிக்கிறியோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் தான் மனைவிக்கு நம்ம ஒரு நாள் வேலையை செய்யாமல் இருந்து பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டு பார்க்குறாங்க அப்போ அதோடய அர்த்தத்தை அந்த கணவன் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது நாம் தப்பு பண்ணிட்டோம் நம்ம தேவையில்லாமல் மனைவி வந்து தேவையில்லாமல் திட்டோம் அவன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த பிள்ளையில வச்சுட்டு இந்த வீட்டையும் இடத்தையும் வந்து பாதுகாப்பாக வைக்க முடியாது நம்மளால் வெளியில் மட்டும்தான் நம்ம வேலையை பார்க்க முடியும் உள்ளுக்குள்ளே என்றைக்காக இருந்தாலும் மனைவியோட ராஜ்யந்தான் அப்படின்றத அவர் அந்த டைமில் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்டே போயிட்டு கட்டி பிடிச்சி க கதறி அழுது என்னை மன்னிச்சிரு தினம் வந்து நான் உன்னை தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டேன் நீ ஒரு நாள் வேலை செய்யலை அப்படின்னா இந்த வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொதுவாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி ஆனால் அதை ஒரு சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க மனைவி அப்படின்ற ஒருத்தங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு வீடாக இருக்காது அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ மூலிமா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ நீங்களும் ஒரு கணவராக இருந்து உங்கள் மனைவி அந்த மாதிரி திட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நாள் உங்கள் மனைவி செஞ்சு காட்டிடுவாங்க அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அதை அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லாட்டி நீங்களே அந்த வேலையை செய்கிற மாதிரியும் ஆகிடும் அப்போ புரிஞ்சுக்க உங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்